டுவெல்த்து தமிழில் உள்ள நூல்வழி ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஷார்ட்கட் வீடியோ இது இந்த பாடம் வந்து டுவெல்த்து தமிழில் உள்ள முதலீடியில் உள்ள இளந்தமிழே அப்படிங்கிற பாடலில் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவங்கள பற்றிய நூல்வெளி தான் இந்த நூல்வெளி முதலாவது சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய கவிதை நூல்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் முதல் நூல் வந்து ஒரு கிராமத்து நதி நிழல் அப்படின்னு ஒரு ஒரு கவிதை நூல் நிலவுப்பூ அடுத்ததாக ஒளிப்பறவை ஒளிப்பறவை சற்பையாகும் பூஜ்ஜியங்களின் சங்கிரி ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு கிராமத்து நதி இருக்குது அந்த கிராமத்து நதியில் ஒரு சர்ப்பம் ஒரு அந்த நதி ஓரத்தில் ஒரு பாம்பு கிடக்குது நில ஒளி வர்ற நேரத்தில் சூரிய நிழல் அப்படின்னா சூரியன் மறைஞ்சி நிலவு தோன்றும் போது அந்த ஒளி வருது அந்த ஒளி வரும்போது ஒரு பறவை வந்து என்ன பாம்பை வந்து தூக்கிட்டு போகுது சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் நதி அருகில் கிடக்கக்கூடிய ஒரு பாம்பை ஒரு பறவை தூக்கிட்டு போகுது இதுதான் கான்செப்டு தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியது என்ன இருக்கும் பூஜ்ஜியம் அங்கே எதுவுமே இருக்காது இதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்போது ஒரு கிராமத்து நதி இருக்குது அப்போது நிலவொலி வரும்போது சூரியன் மறைஞ்சி சூரியன் மறைஞ்சுங்கிறத சூரியன் நிழல் அப்படிங்கிற புத்தகம் அடுத்ததாக நிலவு ஒளி வரும்போது நிலவு ஒளி வரும்போது அப்படின்னா நிலவுங்கிறது நிலவு பூ ஒளி வரும்போது அப்படின்னா ஒளி பறவை ஸோ அந்த பறவை வருது ஒளி வரும்போது வந்து சர்ப்பத்தை தூக்கிட்டு போகுது சர்ப்பம் அப்படின்னா பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சர்ப்பயாகம் சர்ப்பத்தை தூக்கிட்டு போகுது தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கும் பூஜ்ஜியம் தான் அந்த இடமே பூஜ்ஜியமாக இருக்கும் அதனால் பாம்பை வந்து சங்கிலி மாதிரி தூக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இதில் ஞாபகம் வைக்கிற மாதிரி மூணு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல சூரியன் சூரியன் ரெண்டாவது நிலவு நிலவு மூணாவது நதி இந்த மூன்றுமே வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயம் சூரியன் நிலவு நதி சூரியனும் நிலவும் ஒளி தரும் ஸோ அப்போ நாலு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த நதி பக்கத்தில் சர்ப்பம் கிடக்கும் சங்கிலியும் கிடக்கும் சர்ப்பம் சங்கிலி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் ஷார்ட்கட் அடுத்ததாக சிற்பி பாலசுப்ரமணிய அவர்களுடைய உரைநடை நூல்கள் உரைநடை நூல்கள் வந்து மூன்று நூல்கள் எழுதியிருக்காங்க என்ன நூல்கள் அப்படின்னா இலக்கிய சிந்தனை அலையும் சுவடும் மலையாள கவிதை இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா ஒரு ஒரு சிற்பி எரு ஒரு பாலசுப்ரமணியம் மாதிரி ஒரு சிந்தனையாளர் வந்து எப்பவுமே சிந்தனை இருந்தால் தான் இந்த மாதிரி நூல்கள் எழுத முடியும் சிந்தனையாளர் ஏற்கனவே ஒரு கிராமத்து நதின்னு எழுதியிருக்கிறார் அந்த நதி ஓரத்தில் அலை இருக்கா அலை அடித்து உள்ள சுவடு இருக்குமா அப்படின்னு பார்ப்பார் மலையாள கவிதை அவருக்கு மலையாள மொழி ரொம்ப பிடிக்கும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு சிற்பியோட சிந்தனை வந்து அலை மாதிரி வேகமாகவும் மலை மாதிரி உயரமாகவும் இருக்கும் அலை மலை இது மாதிரி இருக்கும் அப்போது சிற்பி சிந்தனை அப்படிங்கிறது இலக்கிய சிந்தனைகள் அலைங்கிறது அலையும் சுவடும் மலைங்கிறது மலையாள கவிதை அடுத்ததாக ஒரு கிராமத்து நதி இவருடைய கவிதைகள் வந்து எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா மலையாளம் மராத்தி மலையாளம் மராத்தி கன்னடம் இந்த மலையாளமும் கன்னடமும் நமக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டில் பேசக்கூடியது மராத்தி வந்து மும்பையில் பேசக்கூடியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக ஹிந்தி ஆங்கிலம் இந்த ரெண்டு மொழிகள் தான் நம்ம தமிழை தவிர்த்து நமக்கு தெரிஞ்ச மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தை சொல்வோம் அப்புறம் ஹிந்தி வேணுமா வேண்டாமாங்கிற டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு ஸோ ஹிந்தியை ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் மலையாளம் அப்படிங்கிறத குறிப்பாக நோட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து இவருடைய நூல்கள் இந்த மொழிகளெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆனால் இவர் மொழிபெயர்த்தது வந்து மலையாளத்திலிருந்து தான் உள்ள நூல்களில் உள்ள கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துக்கிறாரு ஸோ இது வந்து நமக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஏன் அப்படின்னா அவர் உரைநடை நூல்களே மலையாளம் மலையாள கவிதை அப்படிங்கிற பெயரில் எழுதியிருக்கிறாரு அப்போ மலையாளம் அப்படிங்கிற பெயரில் ஒரு நூல் எழுதுகிறார் அப்படின்னா அப்போ மலையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அதனால் மலையாள கவிதைகளை இவர் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு அந்த மாதிரி ஞாபகத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு முறை வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறாரு இது கேள்வியாக கேட்பாங்க இருமுறை சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க யார் அப்படின்னு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புக்காக ஒரு தடவையும் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்காக ஒரு முறையும் இரண்டு முறை வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க இந்த ஒரு கிராமத்து நதி எந்த ஆண்டு வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கீழே அடுத்ததாக எப்படி ரெண்டு தடவை சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்களோ அதே மாதிரி ரெண்டு தடவை ரெண்டு பதவிகள் வந்து வகிக்கிறாங்க ஒன்று வந்து சாகித்ய அகாடமியோட அந்த செயற்குழு உறுப்பினராகவும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தலைவராகவும் இருந்திருக்காங்க அப்போ ரெண்டு தடவை ரெண்டு பதவி ரெண்டு முறை வந்து சாகித்ய அகாடமி விருது ரெண்டு விருது ரெண்டு பதவி அடுத்ததாக இளந்தமிழே அப்படிங்கிற பாடல்தான் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பாடம் வந்து எந்த நூலிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் அது நிலவு பூ தான் எடுக்கப்பட்டுச்சு நிலவு வந்து இளமையாக இளமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நிலவு வந்து இளமையாக இருக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே போவோம் அதுக்கப்புறம் மீண்டும் இளமையாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதோடய ஆசிரியர் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் சிற்ப சிற்பி பாலசுப்பிரமணியம் பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு கவிஞர் பேராசிரியராக இருந்தார் இதழாசிரியராகவும் இருந்தார் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தார் இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்தவர் ஸோ இதுதான் இந்த பாடலுடைய நூல்வழியோட ஷார்ட்கட் ஸோ அடுத்த நூல்வழி ஷார்ட்கட்டோட சந்திக்கலாம் நன்றி இது இந்த நூல்வழி ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்டில் இந்த வீடியோஸ் இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி